ஹலோ மக்களே, வெல்கம் டு கைட் ரைடர் சேனல். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, பீச்சுக்கு போயிட்டு இருக்குங்க. செம்ம ஃபன்னா இருக்கும் போது பீச்சுக்கு போயிட்டு பிரியாணி செய்ய போறாங்க. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நமக்கு ஊர்ல இருந்து பீச் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour டிராவல் தாங்க. இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் விலாக் வீடியோ. இந்த விலாக் வீடியோல எதனாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. எதனாச்சும் நான் இந்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எதனாச்சும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வீடியோ உங்களுக்கு வரும். மக்களே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச்சில் தாங்க இருக்கோம். பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் ரெடி பண்ணிட்டாங்க பசங்க. நிறைய பேரோட ட்ரீமாக இருக்குங்க இது மாதிரி பிரியாணி போயிட்டு பசங்க கூட செஞ்சு சாப்பிட்ணும், இல்லை வெளியில் போயிட்டு பசங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நாங்களே நிறைய வாட்டி பிளான் போட்டிருக்கோம், ஒரு வாட்டியும் செட் ஆனதே கிடையாது. யாராச்சும் ஒருத்தன் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவான், சொதப்பலாகிடும். வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை அது இதுன்னு சொல்லிட்டு எதனாச்சும் ஒரு சொதப்பலாகிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் மழை வரா மாதிரி தாங்க இருந்துச்சு. செம்ம மழை வரா மாதிரி இருந்துச்சு. நடா இது போயிட்டு வேஸ்ட் ஆகிடுமோ இன்றைக்கும் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காற்று அப்படியே இந்த சைட்லேருந்து அப்படியே இந்த சைடு அடிச்சுதுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த சைடு போயிடுச்சு. வானம் ஃபுல்லாக அந்த சைடு தான் இருட்டிட்டு இருக்குது. இந்த சைட்லேருந்து அப்படியே இந்த சைடு போயிடுச்சுங்க. வந்தாச்சு பிரியாணிலாம் பசங்க செஞ்சுட்டாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக பிரியாணி செய்வான், அவனை தான் கூட்டிகிட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்கவுங்க வேலை பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட் ரொம்ப முக்கியம் மக்களே. அப்படின்னா பிரியாணி சிக்கன் 65 முடிஞ்சிச்சு. எத்தனை போய் சாப்பிட தாங்க போகிறோம். ஃபைனல் டச் என் தலைமை பண்ணிட்டு இருக்கான், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணி கிரியாணிலாம் வெறித்தனமாக இருக்குது. புரிஞ்சு சுற்றி போடுறேன், பிரியாணிக்கு சுற்றி போடுறாங்க. இவனெல்லாம் எதுக்கு செஃபாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. எப்படி இடத்த காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் சுத்து மதுள் சவுருலாம் எழுப்பிட்டு அது நடுவில் காற்று போகாத அளவுக்கு தாங்க பண்ணியிருக்கோமே. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றுத்தையும் இந்த பாருங்க எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி வச்சு, பேக் பண்ணி வச்சு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. வாங்க வாங்க வாங்க, பின்னாடி பாகுபலி தான் வராரு.
என் ஃப்ரெண்ட் வந்து யாராச்சும் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டான். பசங்க பார்த்திங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பச்சடி எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். அது பாருங்கள் எல்லோரும் முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. இப்போ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக வரலாம். இந்த பிளேஸோட லொக்கேஷன் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேங்க. எப்பயுமே நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் தரலாம் அப்படின்னா யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம பாட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தாங்க இந்த பிளேஸும். மூச்சு வாங்குதுங்க, பீச்சுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு உட்காந்தாச்சு. அச்சு தம்சம் பண்ணுவானுங்க நம்ம பசங்க. நீ போட்டு, நான் போட்டு எப்படி எடுக்கல.